சில தாட்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கலாம், ஆனால் வேற ஒருத்தருக்கு அது தப்பாக இருக்கலாம் சுவாமி. அது எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? இந்த ஆக்ஷன் தான் வந்து நல்லது கெட்டதெல்லாம் உண்டு. தாட்டில் நல்லது கெட்டதே கிடையாது. இந்த தாட்டு தான் வரணும், தப்பு தாட்டு தான் வரக்கூடாதுன்னு எல்லாம் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. தாட்டும் கனவும் வேறு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல பிடித்தமான கனவு தான் வரணும்னு சொல்லி நீங்கள் டிசைன் பண்ண முடியுமா? அதே மாதிரி தான் தாட்டும் வந்து டிசைன் பண்ணவே முடியாது. மனசு வந்து என்ன சொன்னால் ப்ளஸ்ஸையும் சொல்லும் மைனஸையும் சொல்லும். கையில் இங்கே 50 லட்சரூபா பெட்டியில் இருக்குது. உங்களுக்கு எல்லாரையும் பார்த்தா நிறைய அவ்வளோ பார்த்தாலும் திருட்டு முடியாதான் தெரியும். யார் இந்த பெட்டியை அடிச்சுட்டு போவாங்களோன்னு சொல்லி எல்லாரையும் பார்த்தாலும் திருட்டு முடியதான் தெரியும். இப்போ என்ன நோக்கணும்னா, நம்மளை அறியாமலே அடுத்தவங்களை வந்து ஒரு தப்பாக எண்ணுங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. சுவாமி, தாட்ஸ் வந்து தாட்ஸு ஆக்ஷன்ஸு. சில தாட்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கலாம், ஆனால் வேற ஒருத்தருக்கு அது தப்பாக இருக்கலாம் சுவாமி. அது எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? ஏதோ நான் வெளியே எங்கே இருந்தால், தனியாக இருந்தால் அது எனக்கு கரெக்டாக இருக்கிறது நான் செய்வேன், ஆனால் சொசைட்டியில் இருக்கும்போது எனக்கு கரெக்டாக தோணுறது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ராங்காக இருக்கலாம் இல்லைங்க. அது எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? அதாவது தாட்டு ஒன்று வந்ததுன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. உங்கள் தாட்டு வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக்ஷன் தான் வந்து அடுத்தவங்களுக்கு தெரியும். அந்த ஆக்ஷன் தான் வந்து நல்லது கெட்டதெல்லாம் உண்டு. தாட்டில் நல்லது கெட்டதே கிடையாது. அதனால் தாட்டு என்ன வேணாலும் வரட்டும், தாட்டு வந்து உங்கள் கையிலே கிடையாது. நீங்கள் உதாரணமாக இப்போ உங்களுக்கு நீங்கள் நினச்ச தாட்டு தான் உங்களுக்கு வரணும்னு சொல்லி நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. தாட்டெல்லாம் வந்து போன பிறகு தான் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரிகிற தாட்டெல்லாமே முடிஞ்சு போன தாட்டு. முடிஞ்சு போன தாட்டில் நம்ம சரி பண்ணுற வேலையே கிடையாது. இந்த தாட்டு தான் வரணும், தப்பு தாட்டு தான் வரக்கூடாதுன்னு எல்லாம் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. தாட்டும் கனவும் வேறு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல பிடித்தமான கனவு தான் வரணும்னு சொல்லி நீங்கள் டிசைன் பண்ண முடியுமா? அதே மாதிரி தான் தாட்டும் வந்து டிசைன் பண்ணவே முடியாது. அது அது இஷ்டப்படி வரும். நம்ம இது நினைக்கவே கூடாதுன்னு நினைப்போம், அந்த நினைப்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கோம். அதை பற்றி நம்ம கவலைப்படலை. ஆனால் எல்லா தாட்டுமே முடிஞ்சு போன தாட்டு தான் நமக்கே தருது. அதனால் தாட்டை ஒழுங்குபடுத்த வேண்டிய வேலையும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஒரு ஒரு ஏதோ ஒரு செயல் பண்ணணுன்னுட்டு போகிறோம். அப்போ மனசு வந்து என்ன சொன்னால் ப்ளஸ்ஸையும் சொல்லும் மைனஸையும் சொல்லும். இது ப்ளஸ்ஸை மட்டும்தான் சொல்லணும், மைனஸே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நினச்சி பண்ண முடியாது. இப்போ ஒரு ஒரு வண்டியை ஓட்டுறீங்கன்னு சொன்னால் பிரேக் எதுக்கு? வண்டி ஓட்டுறதுக்கு ஆக்சிலேட்டர் மட்டும் போதாதா? பிரேக் எதுக்கு? பிரேக்கும் தேவைப்படுது. நிற்க வேண்டிய இடத்துல நிற்கிறதுக்கு பிரேக்லன்னா முடியாது. அதே நேரத்தில் ஓட்டுறதுக்கு தேவையில்லை. அதே மாதிரி இன்னும் தாட்டுலேயுமே வந்து நெகட்டிவ் தாட்டும் தேவையானது தான், பாசிட்டிவ் தாட்டும் தேவையானது தான். நாம் என்னென்னா செயலுக்கு தகுந்த மாதிரி இதை எடுத்துக்கிடலாம். அதனால தான் நம்ம தாட் வேறு, திங்கிங் வேறு. திங்கிங்கிறது நம்ம எடுத்து செயல்படுறது. தாட்டுங்கிறது நம்மளறியாமல் வரக்கூடிய தாட்டு. அது என்ன தாட்டு வேணாலும் எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டோம். செயலை பொறுத்த அளவில் நாம் வந்து அடுத்தவங்களுக்கு எது நல்லதோ அதை, நான் எல்லாருக்கும் நல்லதோ அதை நம்ம செஞ்சுட்டு போகணும். செயல் தான் அடுத்தவங்களுக்கு தெரியுமோலையே, நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன தாட்டெல்லாம் வருதுங்கிறலாம் யாருக்குமே தெரியாது. அதை பற்றி ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் நாம் வந்து மனசளவில் நம்ம நல்லதாக இருக்கணும், நல்லதாக நினைக்கணுங்கிற மாதிரி அந்த ஒரு எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். அதனால் முதல்ல நம்ம சொன்னால், எல்லாரையுமே நம்ம வந்து ஒரு நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிடணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஏதாவது ஒரு காரியம் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்தவங்க தப்பாக கூட நினைப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் இப்போ உங்கள் அப்பாவோ நீங்களோ ஏதாவது ஒரு உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு காரியம் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்தவங்க பார்வைக்கு தப்பாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க என்ன சொன்னீங்கன்னா ஏதோ நல்லதுக்காக தான் செய்கிறாங்கன்னுட்டு அப்படியே முடிவுக்கு வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே உறவினர்களாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணாலும் நீங்கள் அது உங்களை பாதிக்காது, அவங்க நீங்கள் பண்ணுறது அவங்களையும் பாதிக்காது. அது மொத்தத்தில் எல்லாருமே ஒரு சமநிலைக்கு வந்துடும். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கிறீங்க, ஒரு உங்களுக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிடும். ஒரு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க, அது 2 நாளில் தான் முடிக்க முடியும், ஆனால் அது 1 நாளில் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரே டென்ஷனோடு நீங்கள் அந்த வேலையை பார்த்துட்ருக்கீங்க, ஃபுல் சீரியஸ்னஸோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
இப்போ உங்களுக்கு வேறு அங்கேயும் இங்கேயும் திரும்புறக்கே நேரம் இல்லை. அந்த அளவுக்கு ஃபுல் டைம்னா ரெண்டு நாள் வேலையை ஒரே நாளில் முடிக்கணும். அவ்வளோ சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இதே மாதிரி இன்னும் 10 பேர் கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் இதே மாதிரி தான் சீரியஸாக பார்த்துருக்காங்க. அவங்களும் உங்களை சுற்றி உட்காந்துருக்குறாங்க. ஆனால் அந்த 10 பேரும் எப்படின்னு சொன்னால், அந்த 10 பேரும் உங்களுடைய பரம எதிரிகள். அந்த 10 எதிரிகளுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு ஆள் தனியாக உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வேலை ஓடுமா? ஏன்னா உங்களை சுற்றி அவள் இருக்கிறவங்கெல்லாம் எதிரிகளாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களோ இவங்க என்ன பண்ணுவாங்களோ உங்களுக்கு வந்து வேலை ஓடாது. ஏற்கனவே ரெண்டு நாள் வேலை ஒரே நாளில் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்களே டென்ஷனில் இருக்கீங்க. இங்கே சூழ்நிலை வேறு இப்படி இருக்குது. இப்போ இதே நேரத்தில் அந்த 10 பேரும் வந்து உங்களுக்கு எதிரிகள்ங்கிறதை விட்டுட்டு அந்த 10 பேருமே உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கிடுவோம். இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் இப்போ ரெண்டு நாள் வேலை என்ன 3 நாள் வேலையை கூட ஒரே நாளில் பார்க்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே யாரையுமே பார்க்குறாங்க. யாருமே யாரையுமே கண்டுக்கிடுறதில்லை. அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்கள்ட்ட வேலையில் தான் இதாக இருக்குது. தேவையில்லாமல் நாமளே எல்லாரையும் எதிரிகளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுபோல் அந்த நாமளை ஒரு எடுக்கிற அதெல்லாம் நம்ம முடிவு தானே. நம்ம இவங்கெல்லாம் நமக்கு வேண்டாதவங்கங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிடுறோம். அந்த முடிவை மாற்றி எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தானிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம். நம்ம அது நீங்கள் முடிவு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு அவசரம், ஒரு ப்ராப்பர்ட்டிஸை முடிக்கணும்னு சொல்லி ஒரு சூட் கேஸில் ஒரு 50 லட்ச ரூபாய எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ட்ரெயினில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் தான் பிரயாணம் பண்ணுறீங்க. அதில் இருக்கிறவங்க வந்து அந்த கூட பிரயாணம் பண்ணுறவங்களும் கூட எல்லாருமே அவ்வளோவும் பெரிய நல்ல பெரிய பிக் ஷாட்டுகள் தான். ஆனால் இருந்தாலும் உங்கள் கையில் இங்கே 50 லட்ச ரூபா பெட்டியில் இருக்குது. உங்களுக்கு எல்லாரையும் பார்த்தா நிறையா அவ்வளோ தூரம் பார்த்தாலும் திருட்டு மொழியாக தான் தெரியும். யார் இந்த பெட்டி அடிச்சுட்டு போவாங்களோன்னு சொல்லி எல்லாரையும் பார்த்தாலும் திருட்டு மொழி தான் தெரியும். இப்போ என்ன நோக்கணுன்னா, நம்மளை அறியாமலே அடுத்தவங்கள வந்து ஒரு தப்பாக எண்ணுங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் முதல்ல எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தான்னு சொல்லி நாமளை ஒரு முடிவு எடுத்துக்கிடுவோம். மனசு அப்படி தான் என்ன வேணாலும் சொல்லும். அப்படி இருந்தாலும் நாங்களாம் முடிவு எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தான் நீ நினச்சா தான் நம்ம மனசு வந்து ஒரு சமநிலைக்கு வரும். அந்த நிலையில் இருந்து நீங்கள் செயல்படுங்க. அது வந்து நீங்கள் நல்லாவே நினச்சி நல்லதே செஞ்சான்னு சொன்னால் நல்ல விளைவு தான் ஏற்படும். அந்த ஸ்ட்ரென்த் வரும். ஸ்ட்ரென்த்தும் வரும். நீங்கள் எல்லா வேலையுமே நல்லாவே இருக்கும்.